ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் பல்லாயிரக்கணக்கான பூச்சிகள், ஊர்வனங்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்களாம். அப்படி ஒரு ஹெல்த்தியான ஃபாரஸ்ட் தாங்க அது. என்னங்க காடு மிருகம்னு சொல்கிறாலே ஒருவேளை கிட்ஸுக்கு சொல்கிற ஸ்டோரியாக இருக்குமோன்னு தானே யோசிக்கிறீங்க? இல்லைங்க, இது பெரியவங்களுக்கும் சேர்த்து சொல்கிற ஸ்டோரி தாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வங்காரி மாத்தாய் தெரியுமா? அவங்க தான் ஆப்பிரிக்காவில் ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கின உமன். அவங்க சொன்ன ஸ்டோரி தாங்க இது. ஸோ அந்த காட்டில் எல்லா அனிமல்ஸும் ஹாப்பியாக வாழ்ந்து வந்தாங்களாம். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி பயங்கரமாக ஒரு குரல் கேட்டு எல்லாரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்தாங்களாம். வேறு யாரும் இல்லைங்க, அது நம்ம சிங்கராஜா தான். என்னடா நம்ம சிங்கராஜா இப்படி கர்ஜிக்கிறாரேன்னு திரும்பி பார்த்தா அவங்க காடு ஃபுல்லாக தீ பிடிச்சி அப்படியே கொழுந்து விட்டு எரியுதுங்களாம். இதை பார்த்த எல்லா மிருகங்களும் பயந்து போய் அப்படியே ஃபாஸ்ட்டாக மலையிலேருந்து ஓடி மலை அடிவாரத்தில் உள்ள ஆறுக்கிட்ட வந்து நின்னாங்களாம். ஆறுக்கிட்ட வந்து நின்று அவங்க வீடை திரும்பி பார்த்து, ஐயையோ நம்ம வீடு இப்படி ஆச்சே, எப்படி இந்த காட்டுத்தீலேருந்து நம்ம காப்பாற்ற போகிறோம், என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ தான் மாஸ் என்ட்ரி கொடுத்தாங்களா நம்ம ஹீரோயின். வேறு யாரும் இல்லைங்க, அது நம்ம ஹம்மிங் பேர்ட். உங்களாத்துக்கும் ஹம்மிங் பேர்ட் தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்கிறேங்க, ஏன்னா ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானேங்க. ஸோ நம்ம ஹம்மிங் பேர்ட் ரொம்ப குட்டியான சின்ன பீக் உள்ள ஒரு பேர்டுங்க. இன்ஃபேக்ட் அதனால் ரிவர்ஸாக கூட பறக்க முடியுங்க. வேர்ல்ட்லேயே உள்ள ஸ்மாலஸ்ட் பேர்ட் அது தாங்க. அப்படி ஒரு ஸ்வீட் அண்ட் க்யூட் பேக்கேஜ் தாங்க நம்ம ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோயின் ஹம்மிங் பேர்ட் என்ன பண்ணாங்களாம், ஃபாஸ்ட்டாக பறந்து வந்து அந்த குட்டி பீக்கால் தண்ணியை குடிச்சு திருப்பியும் ஃபாஸ்ட்டாக தீ இருக்கிற இடத்துக்கு பறந்து போய் அது குடித்த அந்த ஒரு சொட்டு தண்ணியை விட்டுச்சான். திருப்பியும் வந்து குடிச்சிச்சா பறந்துச்சா, குடிச்சிச்சா பறந்துச்சான், குடிச்சிச்சா பறந்துச்சான், இப்படியே ரிப்பீட் மோடில் பண்ணிகிட்டு இருந்துச்சான். இதை பார்த்த எல்லா மிருகங்களும் திரு திரு திருன்னு முழிச்சாங்களாம். உடனே நம்ம குரங்கண்ணங்க சும்மா இருப்பாங்களா, உடனே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய யானை, பெரிய தும்பிக்க, அதனாலயே நீ என்ன காமெடி அப்படின்னு நக்கல் பண்ணிச்சுங்களாம். ஆனால் நம்ம ஹம்மிங் பேர்ட் அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காம எகெயின் ரிப்பீட் மோடில் குடிச்சிச்சா பறந்துச்சா, குடிச்சிச்சா பறந்துச்சா, குடிச்சிச்சா பறந்துச்சா, இப்படியே ஒரு கட்டத்தில் டயர்டாகி ஆல்மோஸ்ட் மயங்கி விழுந்துச்சுங்களாம். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு நம்ம சிங்கராஜா எழுந்து வந்தாராம். நீ என்ன ஹம்மிங் பேர்ட் பண்ணுற, நீ பண்ணுறனால ஏதாவது மாறப்போகுதா, போய் தீல எரிஞ்சு போய் சாகாமல் பேசாமல் இங்கே வந்து உக்காரு அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு ஹம்மிங் பேர்ட் என்ன சொன்னிச்சு தெரியுங்களா? ஷி சேட், ஐ எம் டூயிங் த பெஸ்ட் வாட் ஐ கேன். என்னால் என்ன முடியுமோ, எவ்வளோ முடியுமோ அதை நான் முழுசாக நான் செய்யறேன். சிறு துளியாக இருந்தால் என்ன சிங்கராஜா, அந்த சிறு துளி கூட இந்த இவ்வளோ பெரிய காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உபயோகமாகுமே. பட் ஆனால் ஒரு நிமிஷம் சிங்கராஜா, ஆர் யூ டூயிங் த பெஸ்ட் யூ கேன்? சிங்கராஜாவுக்கு மட்டும் கேட்கல, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் கேட்குறேன், ஆர் யூ டூயிங் த பெஸ்ட் யூ கேன் அப்படின்னு எல்லாத்த பார்த்து ஹம்மிங் பேர்ட் கேள்வி கேட்டுச்சான். அந்த கேள்வி அங்கிருந்த எல்லா மிருகங்க மண்டையிலையும் சுத்தியை வச்சு யாரோ சடார்னு அடித்த மாதிரி இருந்துச்சான். எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே அமைதியாக இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் எல்லா மிருகங்களும் ஹம்மிங் பேர்ட் கிட்ட சொன்னாங்களாம், ஐ வில் பி அ ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹம்மிங் பேர்ட் கூட சேர்ந்து அந்த தீய அணைக்க ட்ரை பண்ணாங்களாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா, நீங்கள் நேச்சருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேச்சர் உங்களுக்கு திருப்பி நிறைய கொடுக்குங்க. அன்னைக்கும் அப்படி தாங்க நடந்துச்சு. நேச்சரும் தன்னையே க்வெஷ்சன் கேட்டுச்சுங்க, ஆம் ஐ டூயிங் த பெஸ்ட் வாட் ஐ கேன் அப்படின்னு அது கேட்டுட்டு அடுத்த நொடி அதுவும் ஜோன்னு மழை பெய்ய வச்சுச்சான். பெஞ்ச மழையில் கொஞ்ச நேரத்திலேயே காட்டுத்தீயும் அணைஞ்சிருச்சான். அங்கிருந்த எல்லா அனிமல்ஸும் பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு அவங்கள பார்த்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சான், ஹம்மிங் பேர்டை பார்த்தும் பயங்கர பெருமையாக இருந்துச்சான்.
ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ஹம்மிங் பேர்டை தூக்கி பாராட்டி எல்லாம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணாங்களாம். இதாங்க ஸ்டோரி. ஐயோ கிளம்பிடாதீங்க, பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஷ்சன் வச்சுருக்கேங்க. நம்மளோட லங்ஸ் ஆஃப் தி எர்த் எரிஞ்சிட்ருக்குங்களே, ஆர் யூ டூயிங் த பெஸ்ட் யூ கேன்? இஃப் நாட், வில் யூ பி எ ஹம்மிங் பேர்ட்? தேங்க்யூ. ஸ்டோரிஸ் பை அனு.